வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற கனவு நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்ற நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவர்கிட்டேருந்து அந்த ஒரு இடத்த வாங்குவோம், அதில் வீடு கட்டுவோம். இப்படி நீங்கள் இடம் வாங்கி அந்த உரிமை மாற்றத்தை உங்கள் பேரில் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்திற்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணணும் நம்ம இந்திய சட்டப்படி. அப்படி நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து சட்டப்படி அந்த இடத்திற்கு உரிமையாளராக ஆகுவீங்க. இப்படி பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த பத்திரத்திற்குன்னு ஒரு கட்டணம் வந்து வரி வந்து அரசாங்கம் நிர்ணயித்திருக்கும். அந்த வரியிலிருந்து நீங்கள் வந்து ஒரு 50% இல்லை 70% நீங்கள் வந்து குறைத்து சட்டப்படி சட்ட ரீதியாகவே நீங்கள் வந்து குறைத்து பத்திரப்பதிவு பண்ண முடியும். அப்படி பத்திரப்பதிவு பண்ணும்போது பத்திரப்பதிவு கட்டணத்தை சட்ட வழியாக குறைத்து பத்திரப்பதிவு செய்வதற்கென்று தனி சட்டப்பிரிவு தனி செக்ஷன் இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்ல போகிறேன். இது இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போது ஒருத்தவர் வந்து வீடு கட்டுறதுக்கு காலி இடம் பார்க்குறார், அதாவது விற்பனைக்கு வாங்குறதுக்கு இடம் தேடுறார். அப்போ தேடி ஒரு இடத்த பார்க்குறார், அதாவது இடத்த பார்த்துட்டு அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அந்த இடத்தை விற்பனை செய்பவர்கிட்ட போய் கேட்குறார், இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் வந்து ஒரு விலை வைத்து சொல்கிறார், சப்போஸ் ஒரு சதுரடி வந்து இந்த விலை போகுது அப்படின்னு ஒரு விலை சொல்கிறார். இவர் என்ன பண்ணுவார், வாங்குறவர் அந்த இடத்தினுடைய அருகில் உள்ளவங்கள்ட்டாம் விசாரிப்பார், இவர் சொல்கிற ரேட்டு தான் போதா வாங்கலாமா என்னன்னு சொல்லி ஒரு ரேட்டு செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எத்தனை சதுரடியோ 2000 3000 சதுரடியோ 4000 சதுரடியோ எத்தனை சதுரடியோ மொத்தம் வாங்க போகிறாரோ அதுக்குள்ளே காசை கொடுத்து இவங்களுக்குள்ள முடிச்சுக்குவாங்க. ஆனால் எந்த இடத்துல உரிமை வந்து சட்டப்படி நிர்ணயமாகுது அப்படின்னா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இந்த விற்பனை செய்கிறவர் வந்து இந்த வாங்குறவருக்கு நான் வந்து எழுதி கொடுத்துறேன், கிரயப்பத்திரமாக எழுதி கொடுத்துறேன், உரிமையை வந்து மாற்றம் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சட்டப்படி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல உரிமை வந்து சட்டப்படி உறுதியாகிறது. இப்போது அந்த இடத்தை விற்பனை செய்தவரும் அந்த இடத்தை வாங்குபவரும் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வந்து கிரயப்பத்திரம் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசி முடித்த சதுரடி வந்து 3000 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது 3000 இவங்க வந்து கிரயப்பத்திரம் பண்ணும்போது பதிவுத்துறையில் ஒரு கட்டணம் வந்து நம்ம வரியாக செலுத்தணும். அது எவ்வளவு கிரயப்பத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11% வந்து கட்டணும். இது வந்து ஒவ்வொரு பத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். தானமாக, பாகப்பிரிவினையாக, உயில் பத்திரமா அப்படிங்கிற பத்திரத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். இப்போ கிரய பத்திரம் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா 11% வந்து நீங்கள் வந்து கட்டணமாக பதிவுத்துறைக்கு பத்திரம் பதிவிடுறதுக்கு நீங்கள் வந்து செலுத்தணும், அதாவது வரி செலுத்தணும். இந்த 11% எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடிக்கப்பட்ட இடத்தினுடைய அளவு வந்து 3000 இந்த 3000 வந்து, சரி இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பேசி முடித்து கொண்ட அளவு வந்து இந்த கிரய பத்திரத்துக்கு பதிவு கட்டணத்தில் ஒரு மெயின் ஃபேக்டர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பதிவுத்துறையிலிருந்து சைட்டு விசிட் வருவாங்க எல்லா ஊருக்கும் எல்லா கிராமத்துக்கும் நகரத்துக்கும் மாநகராட்சிக்கும் வருவாங்க. வந்து அந்தந்த சர்வே நம்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருவாங்க. எல்லா சர்வே நம்பரையும் செக் பண்ணுவாங்க. அதில் வந்து வேல்யூ மாறி இருக்கா, சதுரடி மாறி இருக்கா, சதுரடி வந்து ஏற்கனவே எவ்வளோ போணுச்சு, இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற கலாய்வு பண்ணி அவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஆன்லைன்லேயும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கைட்லைன் வேல்யூ அப்படின்னு ஒன்று பயப்பட வேணாம். ஏற்கனவே உங்களுடைய சர்வே நம்பர் வந்து சதுரடி வந்து என்ன விலை போணுச்சு, இப்போ அவங்க சர்வே பண்ணும்போது சைட்டு விசிட்டில் கலாய்வு பண்ணும்போது என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வந்து கவர்மெண்ட்டில் எடுத்து வைத்து கொள்வாங்க. அதுவும் பதிவுத்துறையில் எடுத்து வைத்து கொள்வாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்க வந்து பார்க்கும்போது எப்படிங்க அவங்களுக்கு வந்து இந்த ரேட்டு போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் இடம் வந்து ஒரு எம்டி கிரவுண்டாக இருந்திருக்கலாம், இப்போ உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்திருக்கலாம், ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்திருக்கலாம், பள்ளிக்கூடம் வந்திருக்கலாம், கல்லூரிகள் வந்திருக்கலாம், அதாவது நகராட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம், மாநகராட்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை வரும்போது அவங்க வந்து கலாய்வு பண்ணி அந்த சர்வே நம்பருக்கு சதுரடி வந்து இந்த ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறது வந்து பத்திரப்பதிவு பண்ண போகிறது வந்து 3000
இப்போ இந்த சதுர அடி வந்து எந்த ரேட்டு போகுது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டு தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது அந்த பதிவுத்துறை அலுவலகம் தான் சொல்ல போகுது. நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய இந்த இடம் சர்வே நம்பர் வந்து இந்த வேல்யூ போகுது சதுர அடி. ஸோ எத்தனை சதுர அடியோ அதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து 11% எங்களுக்கு வரியாக செலுத்திடுங்க, கட்டணமாக செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த தகவல் வந்து மோஸ்ட்லி விற்கிறவருக்கோ வாங்குறவருக்கோ தெரியாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆவண எழுத்தரையோ ஒரு வழக்கறிஞரையோ வைத்து தான் நம்ம பத்திரப்பதிவு பண்ணுவோம். ஸோ அவங்கள்ட்ட விவரத்தை சொல்லுவோம். அவங்க கேட்டுட்டு வந்தால் இந்த மாதிரி 11% நீ கட்டணும், இவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட. அதை தான் நீங்கள் வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஆவணங்களை ப்ரிப்பேர் பண்ணி பதிவு பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. ஆனால் இந்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், இந்த 11% வந்து பதிவுத்துறை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 11% வந்து அமௌண்ட்டு வந்து சதுரடி வந்து இவ்வளோ போகுது அப்படிங்கிறத பதிவுத்துறை அலுவலகம் தான் உங்களுக்கு சொல்லும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கட்டணமாக செலுத்துகிறோம். சரிங்க, இந்த 11% வந்து பதிவு கட்டணமாக பதிவு வரியாக கிரய பத்திரம் பண்ணும்போது நம்ம செலுத்தணும்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து 7% வந்து முத்திரை தாள் கட்டணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பத்திரம் எழுதுறீங்களே இந்த பேப்பர் பத்திரம் பேப்பர், அதில் வந்து நீங்கள் எவ்வளோ சதுரடி வாங்கியிருக்கீங்களோ அதனுடைய டோட்டல் வேல்யூலேருந்து 7% வந்து நீங்கள் வந்து இந்த முத்திரைத்தாள் கட்டணமாக கட்டிவிட்டு அந்த முத்திரைத்தாளை வாங்கிக்கணும். மீதி 4% வந்து நீங்கள் வந்து கேஷாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ அந்த பதிவுத்துறை அலுவலகத்துக்கு கொடுத்துடணும். மொத்தமாக 11% வந்து நம்ம வந்து எத்தனை சதுரடியோட வேல்யூவோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கட்டணமாக செலுத்த வேண்டும். சரி, இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வர்றேன். இப்போ வந்து 11% கட்டணத்தை வந்து பதிவுத்துறை அலுவலகம்தான் டிசைட் பண்ணுது, இந்த அரசு அலுவலகம்தான் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து. சரிங்க, இப்போது இந்த 3000 சதுரடி கதைக்கே வர்றேன். இப்போது இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ளே, அதாவது பத்திரப்பதிவு அலுவலகம் வர்றதற்கு முன்பு இவங்களுக்குள்ளே பேசி முடித்து பரிமாற்றி கொண்ட தொகை என்ன அப்படின்னா, ஒரு சதுரடி வந்து 200 ரூபாய் என்று. இப்போது பத்திரப்பதிவு பண்ண வரும்போது அவங்க சொல்லக்கூடிய பத்திரப்பதிவு கட்டணம், அதாவது 11% வந்து அவங்க ஒரு சதுரடி வைத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவங்க வந்து சதுரடி வந்து 500 ரூபாய் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 2 முரண்பட்ட தகவல் வருது. இவங்க விற்றவரும் வாங்கினவர் வந்து 200 ரூபான்னு பேசி முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து உண்மையான கள நிலவரம் கூட. இப்போ 500 ரூபா போகுதுன்னா 200 ரூபாய்க்கு எப்படி விற்பார்? விற்றவர் ஒன்று முட்டாள் கிடையாது இல்லையா? ஆனால் உண்மையிலேயே வந்து 200 ரூபாய் தான் போகுது. ஆனால் அந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி வந்து அரசாங்கத்தில் வந்து தவறாக ஏற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில வாய்ப்புகள் இருக்குது. சில வாய்ப்புகள் இருக்குது. எப்படி வரும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் அவங்கவுங்க ஏரியாவில் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்த வந்து அதிகமாக வைத்து பத்திரப்பதிவு ரேட்டு வச்சு பத்திரப்பதிவு பண்ணிவிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க வந்து லோன் வாங்கிறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக, இந்த மாதிரி பர்பஸ்க்காக ரேட்டை அதிகமாக வச்சு, இப்போ 200 ரூபாய் சதுரடி போகுது அப்படின்னா அவங்க லோனு அதிகமாக, இடத்தினுடைய வேல்யூ அதிகமாக இருந்தால் லோன் அவங்க அதிகமாக வாங்க முடியும். அதனால் அவங்க 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவு பண்ணிவிடுவாங்க. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சதுரடி வந்து 200 ரூபாய் போகுது அப்படின்னா அதற்கு மேலே வந்து எவ்வளவு வைத்து வேணுமானால் நம்ம வந்து பத்திரப்பதிவு பண்ணலாம். அதை வந்து பத்திரப்பதிவு சட்டம் வந்து அனுமதிக்கும். இப்போது நார்மல் மக்கள் யாரும் ரேட்டு அதிகமாக வச்சு கண்டிப்பாக பத்திரப்பதிவு பண்ண மாட்டாங்க. என்ன ரேட்டு போதோ அதுக்கு வந்து 11% வந்து கட்டணமாக செலுத்தி, அதாவது கிரய பத்திரத்துக்கு சொல்கிறேன், 11% கட்டணமாக செலுத்தி பத்திரப்பதிவு பண்ணிவிடுவாங்க. எங்கே இந்த சிக்கல் வருது அப்படின்னா, யாருக்காவது லோன் வேணும், இடத்தினுடைய வேல்யூவை அதிகப்படுத்தி காட்டணும், இல்லை அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் வந்து அதிகமாக வைத்து பத்திரப்பதிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேட்டை அதிகமாக வச்சு இந்த லோனு தேவைப்படுறவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு வந்து அதிகமாக வச்சு ரேட் அதிகமாக வச்சு பத்திரப்பதிவு பண்ணுறதுனால இந்த கவர்மெண்ட் குறிக்கக்கூடிய வேல்யூவில் இவங்க பண்ணக்கூடிய பத்திரமும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த ரேட்டை ஏற்றிடும். கவர்மெண்ட் வந்து இவங்க ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு, ஓஹோ இந்த ரேட்டு தான் போதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரேட்டை மாற்றிடுவாங்க, திருத்தி எழுதிடுவாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். 200 ரூபாய் தான் சதுரடி போது, இந்த 3000 சதுரடி கதைக்கு வர்றேன். 200 ரூபாய் தான் சதுரடி போது, இவங்க வந்து 500 ரூபாய் சொல்கிறாங்களே, உண்மையிலே நீங்கள் வந்து செக் பண்ணணும், 200 ரூபாய் தான் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பத்திரம் பதியக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகம் போயிட்டு பதிவாளர் அவர்களிடம், சார் இந்த மாதிரி 500 ரூபாய்லாம் சதுரடி போகல சார் ரேட்டு, 200 ரூபாய் தான் சார் போகுது, எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் சார், விற்கிறவர் வாங்குறவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான், 200 ரூபாய் தான் போகுது, அதுக்கு நாங்கள் வந்து 11% கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து 47A வந்து இந்த பத்திரத்தை பதிங்க சார்,
அதுக்கப்புறம் முடிவெடுக்கட்டும், கலெக்டர் முடிவெடுக்கட்டும் அப்படின்னு நீங்கள் வந்து 47A பத்திரத்தில் பதிய சொல்லணும். 47A ஒன்றும் கிடையாது, நீங்கள் நார்மலாக கிரைய பத்திரம் எழுதக்கூடிய முத்திரைத்தாளை வாங்கணும். ஆனால் வந்து இந்த 200 ரூபாய் நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி, முத்திரைத்தாள் கட்டணத்தை செலுத்தி நார்மல் பத்திரத்தை வாங்கி அதில் வந்து 47A சட்டப்படி இந்த இடத்தை வந்து பதியிரும், இது வந்து கலெக்டருடைய ஆய்வுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிருவாங்க. இப்போ என்ன பண்ணுவார், இங்கே கையெழுத்தெல்லாம் போட்டுருவீங்க, விற்கிறவர் வாங்குற எல்லாம் முடிஞ்சிடும், நார்மலாக கிரையப்பத்திரம் பண்ணக்கூடிய ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிஞ்சிடும். இந்த பத்திரத்தை வந்து சார் பதிவாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புவார். இந்த முத்திரைத்தாளுக்குன்னே தனி கலெக்டர் எல்லா மாவட்டத்திலும் இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்டாம்ப் டியூட்டி சப் கலெக்டர், அதாவது முத்திரைத்தாள் பிரிவுக்குன்னே ஒரு சப் கலெக்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பாங்க. அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதியப்பட்ட 47A, அதாவது கவர்மெண்ட் நிர்ணயித்த சொத்து மதிப்பு, அதாவது கைட்லைன் வேலையில் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 47A பதிவு செய்தார் அப்படின்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்தார் அப்படின்னா, அதை வந்து அவர் வந்து சப் கலெக்டர், ஸ்டாம்ப் டியூட்டி சப் கலெக்டருக்கு அந்த பத்திரத்தை ஃபார்வர்ட் பண்ணுவார். அதை பெற்றுக்கொண்டு ஸ்டாம்ப் டியூட்டி சப் கலெக்டர் வந்து இந்த விற்பனை செய்தவர் வாங்கியவருக்கும் இல்லை கடிதத்தை போடுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் 47A பத்திரம் எங்கள்கிட்ட கிடைத்திருச்சு, ஒரு நாள் நம்ம வந்து கலாய்வுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம பத்திரம் பதியும் போதே நம்ம அதை நம்பர்லாம் வாங்கியிருப்பாங்க, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ரெண்டு பேர்லாம் காண்டாக்ட் பண்ணி உங்கள் லோக்கல் சர்வேயர்லாம் காண்டாக்ட் பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த சப் கலெக்டர் வந்து கலாய்வுக்கு வந்து உங்கள் இடத்த பார்ப்பாங்க. சுற்றி உள்ள இடங்கள்லாம் விசாரிப்பாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சதுர அடி வந்து 200 ரூபா தான் போதா, இல்லை பதிவுத்துறை நிர்ணயித்த 500 ரூபா தான் உண்மையான வேல்யூவா, இல்லை 250 ரூபா போதா, 300 ரூபா போதா, 400 ரூபா 500 ரூபாய்க்கு கூட போதா அப்படின்னு கலாய்வு பண்ணி, நீங்கள் சொல்லக்கூடிய விலை 200 ரூபா தான் உண்மையான விலை அப்படின்னா, உண்மையான விலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து முத்திரைத்தாள் கட்டணம் வந்து 47A கட்டிட்டீங்க, மீதி உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது 7% வந்து ஆல்ரெடி நீங்கள் முத்திரைத்தாளாக கட்டணம் செலுத்தியது அந்த 47A பத்திரத்தை பதிந்தீங்க. ஸோ கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால மீதி 4% வந்து ஹோல்டில் இருந்திருக்கும். இப்போ வந்து 200 ரூபா அப்படின்னு கலெக்டர் சப் கலெக்டர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, நீங்கள் 4% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு உங்களுடைய 47A பத்திரத்திலேயே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. சப் கலெக்டர் கையெழுத்து போட்டு, சார் பதிவாளர் கையெழுத்து போட்டு 200 ரூபா தான் போது அப்படிங்கிற அந்த பத்திரத்தில் நீங்கள் மீதி உள்ள 4% கட்டினோன்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இல்லை 250 ரூபா போது, சதுரடி 300 ரூபா போகுது, 400 ரூபா போகுதுன்னு சப் கலெக்டர் உங்கள் கலாய்வில் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதற்குரிய பேலன்ஸ் கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டு உங்கள் பத்திரத்தை வாங்கிக்கொள்ள முடியும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பத்திரம் பண்ணும்போது, கிரைய பத்திரம் பண்ணும்போது 11% இந்த சதுரடி கட்டிடுங்க அப்படின்னு அரசாங்கம் சொன்னிச்சு, அதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தயங்காமல் 47A நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணலாம். பத்திரப்பதிவு பண்ணி உண்மை நிலவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரையம் பண்ண போகிறீங்க, சதுரடி வந்து 500 ரூபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சதுரடி வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது, அதுக்கு வந்து பதிவுத்துறை அலுவலகம் சொல்லுது, அதுக்கு வந்து 11% வந்து கட்டணமாக செலுத்திடுங்க பத்திரம் பதிகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை 200 ரூபா தான் உண்மையிலே கலநில எப்படி போகுது சதுர அடி அப்படின்னு டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தயங்காமல் 47A பத்திரம் பண்ணலாம். முதல்ல வந்து இந்த 11%ல் 7% முத்திரைத்தாள் மட்டும் கட்டணமாக செலுத்திடணும், மீதி உள்ள 4% வந்து சப் கலெக்டர்லாம் கலாய்வு பண்ணி எதாவது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதனுடன் சேர்த்து இந்த 4% கட்டணும், இல்லை டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் சொல்லலை அப்படின்னா 4% மட்டும் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரைய பத்திரம் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு அந்த 47A பத்திரமே கிரைய பத்திரமாக கொடுத்துருவாங்க, யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.